வணக்கம் மாணவர்களே, இந்த வீடியோவில் 7ஆம் வகுப்பு கணிதம் பருவம் 1 அலகு 1 எண்ணியல் இதில் பயிற்சி 1-3 7ஆவது கணக்கு மற்றும் கொள்குறி வகை வினாக்கள் 8 முதல் 11 இது எல்லாத்தையும் இந்த ஒரே வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல பாருங்கள், 7ஆவது கணக்கு என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். பெருக்கற்பலன் -50 தரக்கூடிய அனைத்து ஜோடி முழுக்களையும் காண்க. ரெண்டு முழுஎண்களை பெருக்கும்போது -50 வரணும். அந்த மாதிரி இருக்கக்கூடிய எல்லா ஜோடிகளையும் நம்ம எடுத்து எழுதணும். எழுதலாமா பாருங்கள். தேவையான ஜோடி முழுக்கள் பெருக்கும்போது 50, அதாவது 50 எந்தெந்த வாய்ப்பாடெலாம் வரும்னு நம்ம பார்க்கணும். முதல்ல பாருங்கள், ஓர் 50 1 பெருக்கல் 50. ஆனால் நமக்கு என்ன வரணும், -50 வரணும். இது 2க்கு ஏதாவது 1க்கு நம்ம மைனஸ் கொடுத்தா போதும். இப்போ பாருங்கள், -1க்கு மைனஸ் கொடுத்தாச்சு. அப்போ மைனஸும் ப்ளஸும் பண்ண மைனஸு 1 50 கரெக்டாக வந்துருச்சா? அடுத்தது இது அப்படியே மாற்றி எழுதிக்கலாமா, 50 பெருக்கல் 1. இப்போ எதுக்கு மைனஸ் கொடுக்கறது, இங்கே 1க்கு ஏற்கனவே மைனஸ் கொடுத்தோம், அதனால் இங்கே 50 கொடுங்க. 50 கொடுத்தாச்சா? இப்போ பாருங்கள், மைனஸையும் ப்ளஸையும் பெருக்கினா மைனஸு, -50 பெருக்கல் 1 என்ன வந்துடும், -50 வந்துடும். அதுக்கு அடுத்து பாருங்கள், ரெண்டாம் எப்படி வருமா, 2 பெருக்கல் 25 எதுக்கு மைனஸ் கொடுக்கறது, ஏதோ ஒரு நம்பர் கொடுப்போம். முதல்ல என்ன செஞ்சிட்டோம், 2 கொடுத்தாச்சு. மைனஸும் ப்ளஸ் பண்ணுறா மைனஸு, 2 25 50 -50 கரெக்டாக வந்துருச்சா? அடுத்தது இது அப்படியே மாற்றி எழுதுங்க. எப்படி எழுதலாம், 25 பெருக்கல் 2 எழுதுங்க. எதுக்கு மைனஸ் கொடுக்கறது, ஏற்கனவே 2க்கு மைனஸ் கொடுத்தோம், அதனால 25க்கு மைனஸ் கொடுத்துருவோம். அப்போ -25 பெருக்கல் 2 -50. அதுக்கடுத்து பாருங்கள், வேறு என்ன வரும், 10 பெருக்கல் 5 வருமா, அல்லது 5 பெருக்கல் 10 எதுக்கு மைனஸ், 5க்கு மைனஸ் கொடுத்துருவோம். அடுத்து என்னது, 10 பெருக்கல் 5 எதுக்கு மைனஸு, 10க்கு மைனஸ். பெருக்கி பாருங்கள் கரெக்டாக வரும். -5 10 -50 -10 5 -50. இதான் என்னது, நமக்கு தேவையான இரு முழுக்களை பெருக்கும்போது -50 வரக்கூடிய ஜோடிகள் இது மட்டும்தான். சரியா? அடுத்தது நம்ம பார்க்க போகிறது கொள்குறி வகை வினாக்கள். முதல்ல பாருங்கள், 8ஆவது, பின் வருவனவற்றில் எதன் மதிப்பு -30 இருக்கும். இங்கே 4 இது இருக்குது, நம்ம சுருக்கி பார்க்கணும். எதனுடைய மதிப்பு -30 பாருங்கள், இந்த கடைசியில் இருக்கு இல்லையா, இதான் நமக்கு -30 வரும். பாருங்கள், மைனஸு ப்ளஸ்ஸு, மைனஸையும் ப்ளஸ்ஸையும் பெருக்குன்னா மைனஸு, 6 5 30 இதான் நமக்கு கரெக்டான ஆன்சர். இது தான் மிச்சம்லாம் நீங்கள் சுருக்கி பார்த்தீங்கன்னா என்ன வராது, இந்த -30 வராது. இதுதான் நமக்கு தேவையான ஆன்சர். அதுக்கடுத்து பாருங்கள், 5 பெருக்கல் 2 +5 பெருக்கல் 5 =5 பெருக்கல் 2 +5 இச்சமன்பாடு குறிக்கும் பண்பு எது. இது வந்து என்ன பண்புனா பங்கீட்டு பண்புங்க. இருக்குது என்ன இருக்குது பாருங்கள், கூட்டலும் இருக்குது பெருக்கலும் இருக்குது, கூட்டலும் இருக்குது பெருக்கலும். அப்போ இது என்னது, பங்கீட்டு பண்பு, கூட்டலின் கீழ் பெருக்கலின் பங்கீட்டு பண்பு. இதான் என்னது நமக்கு தேவையான ஆன்சர். அடுத்தது 10ஆவது பாருங்கள், 11 பெருக்கல் -1 என்ன வரும், ப்ளஸ்ஸையும் மைனஸையும் பாருங்கன்னா மைனஸு, இது ப்ளஸ்ஸு இது மைனஸ், அப்போ மைனஸ் வருமா, 11 1 11 அப்போ ஆன்சர் என்ன, -11 இதான் என்னது நமக்கு தேவையான ஆன்சர். அதுக்கடுத்தது 11ஆவது பாருங்கள், -12 பெருக்கல் 9 -12 பெருக்கல் -9 மைனஸையும் மைனஸையும் பெருங்கன்னா ப்ளஸ்ஸு, சரியா, பெருங்க 9 கொண்டு பெருங்க. அப்போது 9 2 18 18 8 1 9 10 108 அதாவது 12 9 108 என்ன, 108 +108 எங்கே இருக்குது, எங்கே இருக்கா, இதான் என்னது நமக்கு தேவையான ஆன்சர். இதோட இந்த கணக்கும் முடிந்தது. நன்றி.